இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் தேவ சமாதானமும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக. அவர் தாமே உங்கள் கையின் பிரயாசங்கள், நீங்கள் செய்கிற உங்கள் வேலைகளெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வதித்து அதை வர்த்திக்க பண்ணினா பெருக பண்ணி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் உங்கள் ஊழியமாக அது இருக்கலாம், உங்கள் வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் தம்முடைய கண்ணின் மணியைப் போல தேவன் காப்பாராக. அவர் நம்மை காப்பது தான் நமக்கு உண்மையான பாதுகாப்பு. தேவனுடைய பாதுகாப்பில் இருப்பது தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த பாதுகாப்பு. பைபிளில் ஒரு வசனம் இருக்கும் தெரியுமா, கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா. எவ்வளவுதான் காவலாளர்களும் சோல்ஜர்ஸும் எல்லைகளிலும் சரி, அல்லது நம்முடைய பட்டணத்தின் எல்லைகளிலும் சரி, விழித்திருந்தாலும் கூட தேவன்தான் ஒரு நகரத்தை காக்க முடியும், காப்பாற்ற முடியும். அவர் தான் தம்முடைய ஜனங்களை காப்பாற்ற முடியும். அவருடைய பாதுகாப்பு தான் உண்மையான பாதுகாப்பாக இருக்கிறது. சரி, கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. இன்றைக்கு காலையில் வழக்கம் போல் உங்கள் அதிகாலை ஜபத்தெல்லாம் முடிச்சிட்டிங்களா, அதை செஞ்சிட்ருக்கிறீங்களா, இப்போ தான் பைபிள் தியானத்தை முடிச்சிட்டிங்களா, குடும்ப ஜபத்தை முடிச்சிட்டிங்களா? குடும்ப ஜபத்தை விட்டுறாதீங்க. குடும்ப ஜபம் ரொம்ப ஆசீர்வாதமான ஒன்று. அந்த இடத்துல தான் நமக்குள்ள ஒரு உண்மையான அன்பு உருவாகிறது. கர்த்தருக்குள்ளான ஒரு அன்பு, தேவ பிரசன்னத்துக்குள்ளான ஒரு அன்பு. குடும்பங்கள் நல்லா இணைஞ்சிருக்கணும் அப்படின்னா குடும்ப ஜபம் ரொம்ப அவசியம் இருக்கணும். பல காரணங்கள் வரத்தான் செய்கிறது. குடும்ப ஜபத்தை அவாய்ட் பண்ணக்கூடியதான சூழ்நிலைகள் எப்போதுமே வரத்தான் செய்கிறது. ஆனால் அதையெல்லாம் மேற்கொண்டு நம்முடைய குடும்ப ஜபத்தை நம்ம விடாமல் இருக்கும் பொழுது கர்த்தர்
உடைய உண்மையான ஆசீர்வாதத்தை, அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நம்மால் உணர முடியும். இன்றைக்கு உங்கள் கூட வழக்கமான தாவீதின் சங்கீதம் தான். சங்கீதம் 64 நான் தியானிக்க போகிறேன். கிட்டத்தட்ட 10 வசனங்கள் கொண்டதான சங்கீதம். அந்த சங்கீதத்தின் தொகுப்பாக நான் என்ன பார்க்குறேன்னா, எப்பொழுதும் போல தாவீது தன்னுடைய சத்துருக்களுக்கு பயந்து, சத்துருக்களுக்காக தேவ சமூகத்தில் முறையிடக்கூடியதான ஒரு சங்கீதமாகத்தான் நான் பார்க்குறேன். ஆனால் இதனுடைய தொகுப்பு என்னென்னா, இதை ஒரே வார்த்தையில் எப்படி சொல்லணும்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயமும் மனுஷருக்கு பயப்படுகிற பயமும், ரெண்டு பயமுமே இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருந்த 10 வசனத்துக்குள்ளே. மனுஷருக்கு பயப்படக்கூடிய பயம், தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம், அதை தான் நான் இன்றைக்கு உங்க கூட தியானிக்கலான்ட்டு இருக்கிறேன். நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அந்த பயத்தை குறித்து. முதல் வசனத்தில் இருக்குது, தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். இன்றைக்கு பிரச்சனைகளை விட இந்த பிரச்சனையை குறித்து நம்ம பயப்படுறோம் பாருங்கள். இப்படி வந்துருமோ, அப்படி வந்துருமோ, எல்லாம் வந்த பிறகு கூட பயப்படுறோம் பாருங்கள். இந்த பயத்தினால் வரக்கூடிய பிரச்சனை தான் அதிகம். ஏன்னா பிரச்சனைகள் மலை போல் வந்தாலும் அது பனி போல் விலகிடும். மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. அருமையான பாட்டு இல்லையா அது? தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் வந்தாலும் அது பனி போல நீங்கிவிடும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பைபிளில் எங்கேயாவது பயப்படுங்க பயப்படுங்க எழுதப்பட்டிருக்கா? பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. 365 தடவைகளுக்கு மேலாக பைபிள் படிச்சிங்கன்னா, பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள். பாவிகள் எப்படி பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாதோ, அதே போல் பயப்படுறவங்களும் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாதுன்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா பய ஒரு காரியத்து குறித்து நம்ம அதிகமாக பயப்படும்போது நம்முடைய விசுவாசம் நம்மை விட்டு விலகி விடுகிறது. அதிகமாக பயப்படுறவங்க தேவனுடைய அன்பில் பூரணப்பட்டவங்க இல்லை அப்படின்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. பயம் என்ன பண்ணும்? வேதனையை கொடுக்கும் இல்லையா? பயந்து 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 வாழ்கிறவங்க எப்படின்னா, செத்து 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 பிழைக்கிறதுக்கு சமானம். நாங்கள் ஒரு காலத்தில் எத்தனையோ லட்சங்கள் கடன்பட்டிருந்தோம். அப்போ நாங்கள் ரட்சிக்கப்படலை, பாவத்தில் இருந்தோம், பல லட்சங்கள் கடனில் இருந்தோம். அப்படி இருந்த நாட்களில் தான் பொழுது ஏன் விடியுதுன்னு நினச்சி பயப்படுவோம். ஐயோ, இந்த விடியலை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், இந்த நாளைக்கு எப்படி, இந்த நாளை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன். காலையில் அந்த காலையிலே அதிகாலையில் பார்த்திங்கன்னா அந்த குருவிகள்லாம் கத்தும் பாருங்கள், கிளிகள் பறவைகள்லாம் கத்தும். அந்த சத்தத்தை கேட்குறதுக்கே பயமாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கு கர்த்தர் நம்மோட கூட இல்லை, அன்றைக்கு ரட்சிப்பு இல்லை, அதனால் பயந்தோம். ஆனால் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளிவிடும். ரட்சிக்கப்பட்ட பிறகு பயமும் கலக்கமும் வந்தாலும் கூட உள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய அன்பும் அவரை குறித்த விசுவாசமும் என்ன பண்ணுது? அந்த பயத்தை தள்ளிடுது. கர்த்தர் பார்த்துக்கொள்வார்.
தேவனுடைய அன்பு, ஆண்டவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்பியிருக்கு. ஒரு முறை நான் இயேசு அழைக்கிறார் பவர் மினிஸ்ட்ரியில் கலந்து கொண்ட ஒரு 8 நாட்கள் கோயம்புத்தூரில் அந்த வல்லமை முகாம் பவர் மினிஸ்ட்ரியில் கலந்து கொண்டேன். அதில் 5வது நாள் அதிகாலை என் ஜபத்தை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த கட்டில் நான் சாய்ந்திருந்தபோது நேராக என் கண்களுக்கு முன்பு சாத்தான் வந்து நின்றதை பார்த்தேன். ஆண்டவர் எனக்கு அதை காண்பித்தார். என் ஆவிக்குரிய கண்கள் திறந்தது. சாத்தான் நேராக எனக்கு எதிர்க்க நின்று கொண்டு 2 அவனுடைய தூதர்களையும் பக்கத்தில் வைத்து கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை என்னை குறித்து பேசி கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பயமும் கலக்கமும் என்னை சூழ்ந்து கொள்ள முற்பட்ட போது தேவனுடைய அன்பு இருக்கு பாருங்கள், பரிசுத்தாவியான ஊற்றின அன்பு இருக்கு பாருங்கள், அது என் உள்ளத்தை நிரப்பிருச்சு. அந்த உள்ளம் அன்பினால் நிரம்பின பிறகு எதை குறித்துமே ஒரு கலக்கம் இல்லை. யார் நின்ன என்ன, எது நின்ன என்ன, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எந்த சூழ்நிலை எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, விசுவாசமும் அன்பும் தேவன் மேலே நம்பிக்கையும் ஒரு மனுஷனுக்குள்ளே பூரணமாக இருக்கும்போது அந்த பயமோ கலக்கமோ ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. பயப்படக்கூடாது. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிச்சிடும், அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தான் ஆயிரும். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு மந்திரத்தை குறித்து பயப்படுறாங்க. எனக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸில் மேக்சிமம் ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா, மாமியார் மந்திரம் பண்ணிட்டாங்க, மருமகா மந்திரம் பண்ணிட்டாங்க, சம்பந்தி மந்திரம் பண்ணிட்டாங்க, அண்ணன் மந்திரம் பண்ணிட்டாங்க. என்ன மந்திரம் பண்ணிட்டு போட்டுமே, பிசாசுகள் இந்த பூமியில் இருக்கிறது உண்மை என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறது உண்மை தானே. மந்திரவாதிகள் இருக்கிறாங்கன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா மெய்யான தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் இல்லையா? அப்புறம் என்ன பிரச்சனை, அப்புறம் என்ன கவலை? பாருங்கள், அதிகமாக பயந்ததுனால தான் பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே மறுதளிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. பாருங்கள், பயம் எங்கே தன்னையும் பிடிச்சிட்டு அடிச்சிருவாங்களோ, அவரோடு கிட்ட சேர்ந்து நம்மையும் கொலை செய்து விட்டுருவாங்களோ, நம்மளையும் கொலை செஞ்சிருவாங்களோன்னு அவர் ரொம்ப பயந்ததால் என்ன பண்ணுறாரு, மறுதளிச்சிடுறாரு. எனக்கு இவரை யாருனே தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. அதே போல் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், ஒரு பெரிய உத்தமனான யோபு தான், ஆனால் அவர் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறாரு, ஒரு அறிக்கை பண்ணுறாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுங்கிறார். அவர் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அதை குறித்து சொல்லும்போது என்ன சொல்ல, நான் என்னெல்லாம் பயந்தனோ, எதெல்லாம் வரக்கூடாதுன்னு நான் பயந்துட்டு கடந்தனோ அதெல்லாம் வந்துருச்சுங்கிறார். பயப்படக்கூடாது. தாவீது பாருங்கள், அந்த பயமே தனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிறார். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தரலும். அந்த பயத்தை என்னை விட்டு நீக்கிருங்கிறார். சத்ருவால் வரக்கூடிய பயத்துக்கு என்னை நீங்கள் காப்பாற்றுங்க. பயம் ரொம்ப பொல்லாததுங்க. நிறைய பேர் இந்த பயத்தினால் கடன் வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஐயோ, நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு ஒரு தேவை இருக்குதே அப்படின்னு அது ரொம்பவும் கலங்கிறதால, ரொம்பவும் பயப்படுறதால கடன் வாங்குறவங்க இருக்கிறாங்க. அப்புறம் அந்த கடனை கொடுக்கறதுக்கு அவங்க படுற பாடு இருக்குது பாருங்கள், பிரச்சனை இருக்குது பாருங்கள். அதுக்கு பதிலாக ஏன் விசுவாசத்தோடு அந்த காரியத்தை நம்ம பார்க்கக்கூடாது? கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு ஏன் நம்ம பார்த்துக்கூடாது? எவ்வளவோ பேர் பயந்து தற்கொலை செய்து கொள்கிறாங்க தெரியுங்களா? ஒரு கலக்கம், இதெல்லாம் பிசாசு கொண்டு வர்றது. பயம் பிசாசு கொண்டு வர்றது தான். தேவையற்ற பயம், தேவையற்ற கலக்கம். சில சமயம் ராத்திரியான பல சிலருக்கு பயம் வந்துடுது. படுக்க போகும்போது சில பேருக்கு பயம் வந்துடுது. ஏன் ஜெபம் பண்ணிட்டு தைரியமாக படுத்தா என்ன? பாருங்கள், இஸ்ரவேல் தேசத்தில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு முக்கியமான ஜபநத்திரமாக இரவு நித்திரைக்கு செல்வதற்கு முன்பு ஆண்டவரை பார்த்து, அப்பா எங்கள் ஆவியை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தான் படுப்பாங்களாம். உண்மையாகவே மனப்பூர்வமாக. ஏன், நம்ம நல்லா தூங்கும்போது தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். நம்ம விழிப்போடு இருந்தாலும் அவர் நம்மை பார்த்து கொள்கிறார். அல்லேலூயா. கண்ணயர்ந்த வேளையிலும் கண்மேலுன் கண் வைத்து கருத்தாய் போதித்தவா ஸ்தோத்ரம். இது ஒரு பழைய பாட்டு தான், நல்ல அருமையான பாட்டு. என் மன ராஜ்யத்தில் என்றும் மரசாளுகின்ற ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்ரம், இயேசு மகாராஜாவுக்கு ஸ்தோத்ரம்,
இயேசு மகாராஜாவுக்கு ஸ்தோத்திரம். நித்திய ராஜா கண்ணயர்ந்த வேளையிலும் தூங்கும்போது கண்மணி போல் காப்பவரே, காருண்யமே உமக்கு ஸ்தோத்திரம். ராத்திரில் பயப்படவே கூடாது நீங்கள், பேய் வருது பிசாசு வருது இருட்டு இருக்குன்ட்டு. கர்த்தர் நம்மளை வலது பக்கத்தில் நமக்கு நிழலாக இருக்கிறார், சரியா? கண்ணயர்ந்த வேளையிலும் கண்மணி போல் காப்பவரே, காருண்யமே உமக்கு ஸ்தோத்திரம். கண் விழித்த வேளையிலும் கண்மேலும் கண் வைத்து கருத்தாய் போதித்தவா ஸ்தோத்திரம். நித்திய ராஜா. ஆண்டவராக இயேசு சொன்னார், கவலைப்படாதீர்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. ஒரு அப்பா சொல்கிற மாதிரி இல்லையா, ஒரு அம்மா சொல்கிற மாதிரி இல்லையா, அந்த வார்த்தை நம்ம தோளில் கரங்களை போட்டுக்கொண்டு நம்மளை தட்டி கொடுத்து, பயப்படாதப்பா, நீ கலங்காதப்பா, உலகத்தின் முடிவு பரியந்தம் ஒவ்வொரு நாளும் உன் கூட இருக்கிறேன்ப்பான்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் என்ன பயம், அப்புறம் என்ன கலக்கம்? நிறையா பயந்து 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 பாருங்கள், நம்மளுடைய சுபாவமே சில சமயம் மாறி போயிடுதுங்க. சில பசங்க இந்த வாலிப வயசுலேருந்து இல்லைன்னா சிறு பிள்ளையாக இருக்கும் போதே பயந்து 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 இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க, இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண பயப்படுறாங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தை தைரியமாக ஃபேஸ் பண்ணணும், ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த ஒரு வேலைக்கு நீங்கள் போக தைரியமாக போங்க, கர்த்தர் என் கூட இருக்கிற இந்த வேலை எனக்கு கிடைக்கும்னு விசுவாசிங்க. இந்த வேலையில் கர்த்தர் எனக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார்னு நீங்கள் விசுவாசிங்க. தேவன் எனக்கு ஞானத்தை கொடுப்பார்னு சொல்லி விசுவாசிங்க, நம்புங்க. உங்கள் காரியத்தில் உங்கள் எல்லாவற்றையும் தேவன் வெற்றியாக மாற்றுவார். பாருங்கள், யோசேப்போடே கூட கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான்னு பைபிளில் இருக்குது. காரிய சித்தினான வெற்றி மீது வெற்றி, ஜெயத்தின் மேல் அவன் எடுப்பதெல்லாம் ஜெயம், பிகாஸ் காட் வாஸ் வித். நம்மோடு கூட இருக்கிறாரே, ஏன் பயப்படணும்? பயப்படவே பயப்படாதீங்க வாலிப பிள்ளைகள், இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், எந்த சூழ்நிலையில் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அந்த திட்ட மனசு உங்களுக்கு இருக்கணும். கர்த்தர் யோசுவா பார்த்து என்ன சொன்னாங்க, யோசுவா நிறைய யுத்தங்கள் செய்ய வேண்டியது இருந்துச்சு, இஸ்ரவேல் தேசத்தில் நிறைய யுத்தங்கள் செய்ய வேண்டியிருந்துச்சு. மோசே நிறைய யுத்தங்களை ஒன்றும் பண்ணலை, அவர் கொண்டு வந்த அந்த கானான் இஸ்ரவேல் தேசத்து ஓரத்தில் அவங்கள விட்டுட்டு அவர் இறந்துட்டார். அதன் பின்பு யோசுவா தான் யுத்தங்களை நடப்பிக்கிறாரு. ஃபுல்லாக அந்த ராஜ்யத்தெல்லாம் கேப்சர் பண்ணுறது யாருன்னா யோசுவா தான். யோசுவா கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா, நீ கலங்காமல் இருக்கணும். ஆமாம், மன உறுதி உனக்கு இருக்கணும். நீங்கள் அந்த யோசுவா 1 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்கள். பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. நான் உன் கூட இருக்கிறேன், மோசையோடு இருந்தது போல் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பயந்துட்டா யுத்தங்களை பண்ண முடியாது, பயந்துட்டா கர்த்தருக்காக வாழ பரிசுத்தமாக வாழணுமா, தைரியம் வேணும். ஆமாங்க, பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு தைரியம் வேணும், பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு தைரியம் வேணும், மற்றவங்களை ஏமாற்றாமல் இருக்கிறதுக்கு தைரியம் வேணும். அதுதான் தேவன் கொடுக்குற பேலன், தேவன் கொடுக்குற தைரியம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை, பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு தைரியம் வேணும், பாவத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு தைரியம் வேணும், பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு தைரியம் வேணும், உலகத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு தைரியம் வேணும், எதிர்நீச்சல் போடுறதுக்கு தைரியம் வேணும். க்ளோரி டு காட். பயப்படாதீங்க, பயம் வேதனையை கொடுக்கும். பிரச்சனையை விட பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம், அதை விட அந்த பிரச்சனையை நிமித்தம் வர்ற பயம் இருக்குது பாருங்கள், அதான் நம்மளை கொண்டு போய் ஏதாவது பிரச்சனையில் விட்டுறோம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அடுத்ததாக வழக்கமான வசனங்கள் தான், நான் அதை தியானிக்க விரும்பலை. நான் நேராக உங்கள் கவனத்தை எங்கே கொண்டு போகிறேன்னா 8 வசனம் 9 வசனம். அவர்கள் தள்ளப்பட்டு, யாரை சொல்கிறாருன்னா தாவீதுக்கு விரோதமாக எழும்புறவங்களை குறித்து தாவீது சொல்கிறாரு, அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும், அவர்களை காண்கிற யாவரும் ஓடிப்போவார்கள். அதாவது தாவீதுக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்கு விரோதமாக தேவன் வந்து அவர்களை தள்ளுவார், அவங்கெல்லாம் முறியடிக்கப்பட்டுருவாங்க,
அவங்க சடிதியாக கீழே சாஞ்சிருவாங்க இப்படிலாம் சொல்லிக்கிட்டு வர்றாரு. சொல்லிட்டு வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அவர்களை காண்கிற யாவரும் ஓடிப்போவார்கள். 9 எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள். இந்த பயம் வேணும். இது என்ன பயம் தெரியுமா, தேவனை பற்றியதான பயம், தேவ பயம், கர்த்தரை குறித்த பயம், நம்மை உண்டாக்கினவரை குறித்த பயம். இந்த பயம் நமக்கு அவசியம். கடவுளுக்கு பயப்படுற பயம் நமக்கு ரொம்ப அவசியம். ஃபியர் ஆஃப் காட் இல்லையா, ஃபியர் ஆஃப் காட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. தேவனுக்கு பயப்படணும், அவருக்கு பயப்படுற பயம் நம்முடைய கண்களில் எப்போது இருக்கணும். இங்கே என்ன நடக்குதா, துன்மார்க்கர் அழிவதை பார்த்து ஜனங்கள் அதை பார்த்து தேவனுக்கு பயந்து தேவனுடைய அற்புதங்களை அறிவிக்கிறாங்களாம். அதான் சொல்கிறார் அவர், தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள். க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். புதிய ஏற்பாட்டு சபையில் அனன்யா சப்பிரார் அவங்களுக்கு நடந்த சம்பவம் ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய பயத்தை கொண்டு வந்துச்சு. அவங்க துணிகரமாக தேவ சமூகத்தில் போய் சொன்னார்கள், அதனால் அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த சம்பவம் ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய பயத்தை கொண்டு வந்துச்சு. அது என்ன பயம்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படும்போது அவன் பொல்லாங்கை விட்டு மனம் திரும்புகிறான் இல்லையா. கடவுளுக்கு பயப்படுற பயம் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புகிறான். முதல்ல மனம் திரும்பிடுறான், தேவனுடைய செய்கைகளை பார்க்கும்போது மனம் திரும்புகிறான். பாருங்கள், அந்த கள்ளன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட 2 இருந்தாங்க. ஒரு கள்ளன் அவரை தொடர்ந்து பரியாசம் பண்ணிட்டு, ரெண்டு பேருமே பரியாசம் பண்ணுறாங்க. அதில் ஒருவன் திடீரென்று மனம் திரும்புகிறான், அவன் புரிஞ்சுக்கிறான், பக்கத்தில் இருக்கிறவர் நம்மோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறவர் சத்தியவான், அவர் நீதிபரர், அவர் தேவனுடைய குமாரன்னு புரிஞ்சுக்கிறான். அப்போது அவன் மனம் திரும்பின உடனே என்ன செய்கிறான், ஆண்டவரை பரியாசம் பண்ணுற இன்னொரு கள்ளன்கிட்ட பேசுகிறான். அவன் சொல்கிறான், ஏப்பா இவ்வளவு காரியம் செஞ்சிட்டும் தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லையா, அவனுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவரை பார்த்து, உங்களுடைய ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது என்னை நினைத்தரலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பாருங்கள், கர்த்தர் அவனை பார்த்து என்ன சொல்கிறாங்க, இன்று என்னோட கூட பரதீசியில் இருப்பாய். தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன பண்ணுது, நமக்குள்ளே அந்த மனம் திரும்புதலை கொண்டு வருது, அதன் பின்பு தேவனுடைய பிள்ளையாக நம்மை உருவாக்குகிறது. இதெல்லாம் அஸ்திபாரமான சத்தியத்தை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டுருக்கிறேன். முதல்ல கர்த்தருக்கு பயப்படுறோம், மனம் திரும்புகிறோம், அப்புறம் ஆண்டவரை மனம் திரும்புதலோடு ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் இல்லையா, ரட்சிக்கப்படுகிறோம். அதன் பின்பு இந்த ஓட்டத்தை நம்ம முடிக்கும் வரைக்கும் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், பயந்து நடக்கணும். அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவனை குறித்து, அவருடைய ஆசீர்வாதங்களை குறித்து பைபிள் எவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கு இல்லையா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதெல்லாம் யாருக்கு கொடுக்கப்படுது, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு தான். தேவ பயம் ரொம்ப அவசியங்க நம்முடைய வாழ்க்கையில். மனுஷருக்கு பயப்பட வேண்டியதில்லை, மனுஷத்தில் நம்ம அன்பு செலுத்தினா போதும், ஆனால் தேவனுக்கு பயந்து நடக்கணும். பயப்படும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக பொல்லாங்க விட்டுருவோம், அநீதியை விட்டுருவோம், அநியாயத்தை விட்டுருவோம், பாவத்தை விட்டுருவோம், கர்த்தருக்கு சொந்தக்காரராக மாறிவிடுவோம். அல்லேலூயா. ஒரு மனுஷனை கொடுத்து உங்கள் கூட பேசுகிறேன். நேற்றுக்கு நான் பேசியிருந்தேன், நீங்கள் செய்தியை கேட்டிங்களான்னு தெரியல. கொர்நெலையு, அப்போ சில 10 அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கொர்நெலையு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன் போட்டிருக்கு. ஒரே வார்த்தையில் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன். தேவ பயம் அவருக்குள்ளே இருந்துச்சு, அதனால் தான தர்மங்களை செய்தார். எப்போதும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தார். அவருக்கு ஆண்டவராக இயேசுவை தெரியாது, இதுதான் இங்கே முக்கியம். அவருக்கு ரட்சிப்பை குறித்து தெரியாது, அவருக்கு ஆண்டவராக இயேசுவின் சிலுவை மரணம் எல்லாம் தெரியாது, ஆனால் தேவனுக்கு பயந்திருந்தார். தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி அவருக்கு பயந்திருந்தார். என்ன நடந்துச்சு, வானம் திறக்கப்பட்டுச்சு அவருக்கு, தூதன் இறங்கி வந்து அந்த குடும்பத்தின் ரட்சிப்புக்கான காரியத்தை அறிவிக்கிறார் அவருக்கு. நீங்கள் போய் பேதுருவை கூட்டிகிட்டு வாங்க, பேதுரு உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பார்னு சொல்லி
தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன் வந்து பேசுகிறார் பாருங்க, உன் ஜபங்களும் தான தர்மங்களும் தேவ சமூகத்துக்கு எட்டினதுன்னு சொல்லி. யாருக்கு? தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தான். க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தீமையை விட்டு நம்மை விலகும்படி செய்துவிடும். அந்த பயம் எப்போதும் நமக்குள்ளே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வைத்தார் என்று சொல்லி பைபிளில் எழுதப்பட்டிருக்க அழகா. அதனால் இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் நிறைய நம்ம இந்த பயத்தை குறித்து, மற்றவங்க கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை குறித்து நிறைய பிரசங்கத்தை நம்ம கேட்கறது இல்லை. தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், இப்படி தான் நம்ம பேச கேட்குறோம், அப்படி தான் நிறைய ஊழியக்காரங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு. நல்லது தான். ஆனால் அதே நேரம் தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அவருக்கு பயப்படுகிற பயம் உண்மையாகவே நம்மை தீமைக்கு விலக்கி காக்கும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்முடைய கண்களுக்கு முன்பு இருக்குமானால் அது நிச்சயமாக நம்மை அநீதிக்கும் அநியாயத்துக்கும் பாவத்துக்கும் விலக்கி காக்கும். அப்படி தான் பைபிள் சொல்லுது. என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் நான் அதை பார்த்து தெரிந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படாமல் துணிகரமாய் வாழ்ந்த எத்தனையோ பேர் கண்ணிகளில் சிக்கி வலைகளில் சிக்கி கண்ணீர் விட்டதையும் நான் பார்த்துருக்கிறேன். ஆகையினால் எப்போதுமே நம்முடைய தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே காணப்பட்டுட்டோம். அந்த பயமானது தூய்மையாக இருக்கும், அது பரிசுத்தமாக இருக்கும், அது இன்னும் நம் தேவனுடைய அன்பை நமக்குள்ளே கொண்டு வரும், நம்ம இன்னும் சத்தியத்தின் பாதையிலே அதை நடத்தி செல்லும். சரி, இன்றைக்கு ரெண்டு பயத்தை குறித்து நம்ம தியானித்தோம். ரெண்டு பயமும் ஒரே சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு, சங்கீதம் 64. ஒன்று மனுஷரை குறித்த பயம் இல்லையா, உலகத்தை குறித்த பயம். அது கண்ணியை வருவிக்கும், அந்த வாழ்க்கையில் தோல்வியை கொண்டு வரும். அந்த பயம் நமக்கு இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கணும் எழுதப்பட்டிருக்கு. ரெண்டாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம், அது சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்யும். தேவன் நம் மூலமாக மகிமைப்படுவார். நாம் மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை போல இருப்போம். க்ளோரி டு காட். தேவனுக்கு பயப்படுறவங்க, கர்த்தருக்கு பயப்படுறவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கவனித்து கேட்கிறார்னு பைபிளில் போட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்களா, அதை கர்த்தர் கவனித்து கேட்பார். ஏன்னா அவங்க கர்த்தரை தானே மகிமைப்படுத்துகிறாங்க, கர்த்தரை தானே உயர்த்துகிறாங்க. தேவனுக்கு பயப்படும்போது பாருங்கள், முதலாவது வீணான வார்த்தைகள் நம்ம வாயில் வராது. கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட ஒரு செம்மையான பாதையில் நடத்தட்டுமே. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் உற்சாகமாக செய்யுங்க. அவர் உங்களுக்கு முன்னால் போய் கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்குவார். ஜெபமணுமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே, அப்பா உங்கள் முகத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நோக்கி பார்க்குறோம். இன்றைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு கொடுங்கப்பா. இந்த சத்தியத்தை கேட்ட ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுக்கு பயந்து நடக்கும்படிக்கு எப்போது உங்கள் கிருபை எங்கள் கூட இருக்கட்டுப்பா. எங்கள் கரம் பிடித்து நடத்தி செல்லுங்கப்பா. தேவ பயம் எங்களை ஆளுகை செய்யட்டப்பா. தகப்பனே, இந்த பூமியில் நாங்கள் நற்சாட்சிகளாய் வாழ்ந்து உங்கள் ராஜ்யத்தில் உங்களோடு வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். சகல துதிகர மகிமையை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ.